ஜெயலலிதா அவர்கள் அப்போலோ ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டு அவர் மரணம் அடைவதற்கு முன்பே கூட சில ஒத்திகைகள் நடந்ததாகத்தான் கூறப்படுகிறது. கொடநாடு பங்களா, போயஸ் கார்டன் பங்களா, இந்த இரண்டு பங்களாவிலும் பணிபுரிந்தவர்களின் முழு விவரங்கள் கண்டிப்பாக காவல்துறையிடம் இருக்குமா இருக்காதா? இருக்கும் என்றால் ஏன் அவர்களை எதுவும் யாரையுமே விசாரிக்கவில்லை? விசாரணை சரியா நடக்கல அப்படின்றது ஒரு விஷயம். இன்னொரு சைடில் பத்திரிகைகள் செய்திகள்லாம் பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ சயன் வந்து இப்போ நிறைய புது தகவல்கள் வந்து கொடுத்துருக்காரு இப்போ புது விசாரணையில் அப்படின்ட்டு இருக்காங்க. கேள்வி என்னன்னா, ஏன் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் அவங்க தொடக்கத்திலே கொடுக்கல? அப்போ அவங்க மிரட்டப்பட்டாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு இல்லையா? எனக்கு தெரிந்த அடுத்த ஒரு வாரத்திற்குள் ஏதாவது ஒரு வகையிலே தீவிர நடவடிக்கை எடுத்தாக வேண்டிய ஒரு நிலையிலே தமிழ்நாடு காவல்துறை இருக்கிறது. எனவே அவர்கள் இந்த விவகாரத்திலே சிலரை கைது செய்ய வேண்டிய அந்த நிலை வரைக்கும் சென்று விட்டார்கள். அதற்கான தேவையான ஆதாரங்களும் முதன்மை ஆதாரங்கள் அவர்களிடம் இருக்கின்றன. கைது என்பது உள்ளாட்சி தேர்தலுக்கு முன்பு வருகிறதா அதற்கு பின்பு வருகிறதா என்றுதான் எனக்கு தெரியவில்லை. ஏனென்றால் ஒன்று ரெண்டு வாரத்தில் கைது நடவடிக்கை கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க இல்லையா, எந்த அடிப்படையில் அந்த கன்க்ளூஷனுக்கு வரீங்க? ஏதாவது இண்டிகேஷன் தெரியுதா அந்த மாதிரி? கனகராஜ் டிரைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பரிந்துரையின் பேரில் தான் அங்கு போயிருக்கிறார். அதற்கு பிறகு சம்பவத்திற்கு பிறகும் அவர் வந்து ஒரு 3-4 நாட்கள் சந்தேகப்பட்டியலில் இருந்தும் சுதந்திரமாக நடமாடி இருக்கிறார். அப்படி என்றால் அவருக்கு அதற்கான அனுமதி, அவரை எப்படி ஃப்ரீயாக விட்டார்கள்? அதற்கு பிறகுதானே அவரது மரணம் நடக்கிறது. நியாயமாக பார்த்தால் அவர் ஒரு சஸ்பெக்ட், மற்றவர்களை கைது செய்த மாதிரி அவரையும் வந்து கைது செய்திருக்க வேண்டும், அல்லது குறைந்தபட்சம் பாதுகாப்பு காவல் இல்லாமல் வைத்திருக்க வேண்டும். அப்படி எதுவுமே செய்ய விடாமல் யார் தடுத்தார்கள்? ஏடிஎம்கே வந்து தவறாக இதை கையாளுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க முன்னாடி. ஸோ இப்போ நடக்கிற நிறைய டெவலப்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ இப்போ ஏடிஎம்கே ரொம்ப குவைட்டாக இருந்து அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க, பெருசாக எதுவும் ரியாக்ட் பண்ணல. கொடநாடு எஸ்டேட்டிலே பிரச்சனை ஏற்பட்டு காவல்துறை வந்து அவர்கள் ஆய்வு நடத்தும் போது அந்த சிலை அங்கு இருந்திருக்கிறது. அதற்கு பிறகு அந்த சிலையை காணும் சிறிய அளவிலான விக்கிரகம் காணவில்லை என்ற உடனே வந்து சம்பந்தப்பட்டவர்கள் வந்து சொன்ன பிறகு காவல்துறையை சேர்ந்த உயர் அதிகாரி ஒருவர் அந்த சிலையை மீண்டும் கொண்டு வந்து அங்கு வைத்திருக்கிறார். கொள்ளையடித்தது கூலிப்படை மட்டுமல்ல, காவல்துறையை சேர்ந்தவர்களும் தான். வணக்கம். இன்னைக்கு நம்மளோட பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் அவர்கள் இருக்காங்க. அரசியல் சார்ந்த நிறைய விஷயங்கள் நம்ம இன்னைக்கு அவரோட பேச போறோம். வணக்கம் சார். வணக்கம் கேபிரியல். ஸோ இப்போ கொடநாடு கொலை மற்றும் கொள்ளை வழக்கை பொறுத்த வரைக்கும் சூடு பிடிச்சிருக்குன்னு தான் சொல்லணும். கடந்த சில நாட்களாக நிறைய பேர் விசாரணை வளையத்துக்குள்ளே கொண்டு வரப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி சிசிடிவி கேமரா ஆப்ரேட்டர் தினேஷோட மரணம் குறித்தும் மறு விசாரணை நடந்துட்டுருக்கு. ஸோ இந்த டெவலப்மெண்ட்ஸ்லாம் எப்படி சார் பார்க்குறீங்க? கொடநாடு கொலை, கொள்ளை மற்றும் அதை பின்தொடர்ந்த பல்வேறு மரணங்கள், சந்தேகத்திற்கிடமான மரணங்கள், இவை குறித்த விசாரணை சூடு பிடித்திருப்பது என்பது உண்மைதான். நீங்கள் குறிப்பிட்ட சிசிடிவி ஆப்ரேட்டர் தினேஷ்குமார், அந்த விசாரணை போக சிசிடிவி கேமராக்களை கொடுத்தவர், அவர் மீதும் விசாரணை தொடர்ந்திருக்கிறது. விசாரணை வளையத்திற்குள் அவர் கொண்டு வரப்பட்டிருக்கிறார். கொடநாடு என்பது ஒரு பிரைவேட் எஸ்டேட், கம்பெனி சட்டப்படி பதிவு செய்யப்பட்டது. பங்கு பரிமாற்றம் மூலமாகத்தான் அந்த எஸ்டேட் விலைக்கு வாங்கப்பட்டிருக்கிறது. ஆரம்பத்திலே வந்து அது ஒரு குறிப்பிட்ட அளவிலான ஏக்கர் கணக்கு தான். பிறகு அருகாமையிலே உள்ள பல்வேறு எஸ்டேட்டுகளை விலைக்கு வாங்கித்தான் இப்போது நாம் பார்க்கிற இந்த பெரிய எஸ்டேட் பரப்பளவு இருக்கிறது. அந்த எஸ்டேட் முழுவதுமே வந்து நூற்றுக்கணக்கான சிசிடிவி கேமராக்கள் நிறுவப்பட்டிருக்கின்றன. நம்மை பொறுத்தவரையிலே பொதுமக்களின் சந்தேகம் விசாரணை வளையம் என்பது கொடநாடு பங்களா, பங்களாவுக்கு வெளியே இருக்கிற ஒரு 10 அல்லது 12 வாயில்கள். ஆனால் பங்களாவுக்குள்ளே வந்து பங்களாவுக்கு வெளியே பக்கத்து எஸ்டேட்டுகளுக்கு போவதற்கு, அதாவது கொடநாடு எஸ்டேட்டுக்கு உரிமை இல்லாத பக்கத்து எஸ்டேட்டுகளுக்கு போவதற்கென்று பொது பாதை இருந்திருக்கிறது. ஆரம்ப கட்டத்தில் வந்து அந்த பாதை வழியாக போகக்கூடாது என்று அதிலே பல பிரச்சனைகள் ஏற்பட்டு அதற்கு பிறகு அது நீதிமன்றம் வரைக்கும் போய் பாதையை பொதுமக்கள் பயன்படுத்துவதற்கு தடை இல்லை என்று தீர்ப்பாகிவிட்டது. எனவே தொடர்ந்து அங்கு பொதுமக்கள் நடமாட்டமும் இருந்து கொண்டிருக்கிறது. அதை நாம் இதிலே கவனத்திலே கொள்ள வேண்டும்.
எனவே சிசிடிவி கேமராக்கள் கொடநாடு எஸ்டேட் முழுவதும் நிறுவப்பட்டிருக்கும் போது இது போன்ற ஒரு பெரிய சம்பவத்தை ஒத்திகை இல்லாமல் அரங்கேற்றி இருக்க முடியாது. ஒத்திகை நடத்தியவர்கள் ட்ரை ரன் என்று சொல்வோம் அல்லவா, அந்த ஒத்திகை நடத்தியவர்கள் அந்த எஸ்டேட்டின் பல்வேறு பகுதிகளிலே இருந்திருப்பார்கள். எஸ்டேட்டிலே பொதுப்பாதை வழியாக நடமாடிய பல்வேறு நபர்கள் அவர்களை பார்த்திருப்பார்கள். இதுதான் பொதுவான அசம்ஷன். உதாரணமாக ஒரு சாலை விபத்து என்று எடுத்துக்கொண்டீர்கள் என்றால், அந்த சாலை விபத்தை ஏற்படுத்திய வாகனம் எங்கிருந்து வந்ததோ அங்கிருந்து கிட்டத்தட்ட ஒரு 100-120 கிலோமீட்டர் கூட சிசிடிவி ஃபுட்டேஜ் அதை வந்து ஆராய்வார்கள். விபத்து ஏற்படுத்திய இடம் மட்டும் பார்க்க மாட்டார்கள். ஆனால் இங்கு வந்து விசாரணை வளையம் ஆரம்ப கட்டத்திலே வந்து அந்த பங்களாவை சுற்றி அப்படி மட்டும்தான் இருந்தது. நியாயமாக இது போன்ற ஒரு விஷயம் பங்களாவுக்கு வெளியே இருக்கின்ற அவ்வளவு பெரிய பரப்பளவில் இருக்கிற எஸ்டேட்டுக்குள் வந்து போனவர்கள் வேறு யாரேனும் இந்த சம்பந்தப்பட்ட சந்தேகத்திற்கிடமான நபர்களை பார்த்தார்களா, எத்தனை நாட்களுக்கு முன்பு பார்த்தார்கள், இப்படிப்பட்ட விஷயங்கள் முதலிலிருந்தே விசாரிக்கப்படவே இல்லை. ஆனால் எந்த குற்றவியல் நடைமுறை வழக்கிலும் இது வந்து மிக முக்கியம். இதில் தான் இந்த சந்தேகத்தின் முதல் புள்ளி விழுந்தது. ஸோ ரைட், இப்போ நீங்கள் சொன்னது போல் தொடக்கத்தில் வந்து விசாரணை வளையம் வந்து சின்னதாக இருந்தது, இப்போ வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ இந்த விசாரணை அந்த ஸ்கேலே வந்து பெருசாகிருக்கு இல்லையா? ஸோ எப்படி பார்க்குறீங்க, இப்போ விசாரணைக்கான அந்த காலமும் நீட்டிக்கப்படும்னு நினைக்கிறீங்களா, எப்படி? கண்டிப்பாக அக்டோபர் மாதம் அந்த முதல் வாய்தாவுக்கு போகும்போது அதற்குள் வந்து இந்த விசாரணையிலே வந்து முழு விவரங்கள் வருவதற்கு வழி இல்லை. நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி இந்த முறையிலும் வந்து விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே கிட்டத்தட்ட ஒரு 1000 ஏக்கர் பரப்பளவில் உள்ள ஒரு பகுதியிலே நடைபெறுகிற விசாரணையாகத்தான் நாம் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும். கண்டிப்பாக வந்து 100,000+ பொதுமக்களிடமும் விசாரிக்க வேண்டிய கட்டாயத்திலே காவல்துறை இருக்கிறது. அதிலிருந்து வந்து அந்த சந்தேக பட்டியலை சுருக்கி கொண்டே வருவார்கள், சஸ்பெக்ட் லிஸ்ட். இதுதான் வழக்கம். எனவே இப்போது இருக்கிற இந்த கால அவகாசம் போதாது. எனக்கு தெரிந்து வந்து அடுத்த வாய்தா வரும்போது மேலும் கால அவகாசம் கேட்பார்கள் என்று தான் நான் நினைக்கிறேன். தொடக்கத்தில் ஒரு பேட்டியில் பேசும்போது நுணல் அரசியல் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருந்தீங்க. ஏடிஎம்கே வந்து தவறாக இதை கையாளுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க, சொல்லியிருந்தீங்க முன்னாடி. ஸோ இப்போ நடக்கிற நிறைய டெவலப்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ இப்போ ஏடிஎம்கே ரொம்ப குவைட்டாக இருந்து அப்சர்வ் பண்ணிகிட்டு இருக்காங்க, பெருசாக எதுவும் ரியாக்ட் பண்ணல. ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க? நுண் அரசியல் என்கிற வார்த்தை நம் அனைவருக்குமே தெரிந்த விஷயம்தான். அரசியல் என்பது மேலெழுந்து வாரியாக பார்ப்பது அல்ல. அதற்குள் வந்து பல மறைக்கப்பட்ட நிகழ்ச்சி நிரல்கள் இருக்கும். ஒரு தினத்தந்தி பத்திரிகையிலேயே கன்னித்தீவு என்று ஒரு கதை வரும். அது பல பல ஆண்டுகளாக வந்து கொண்டிருக்கிறது. நான் சிறு வயதிலிருந்து அதை படித்து கொண்டிருக்கிறேன். அதிலே பல நேரங்களிலே படங்கள் மட்டும்தான் இருக்கும், உரையாடல் இருக்காது. உரையாடல் இல்லாமலேயே நான் வந்து கதையை புரிந்து கொள்ள வேண்டும். நுண்ணரசியலும் அப்படித்தான். உரையாடல்களோ வெளிப்படையான விஷயங்களோ தெரிந்து கொள்ளாமலேயே அரசியலின் போக்கை நகர்வை நாம் யூகித்துக் கொள்வது. நுணல் அரசியல் என்பது வேறு. நுண்ணரசியல், நுணல் அரசியல். நுணல் அரசியல் என்பது நுணல் என்றால் தவளை. தவளை எப்போதுமே தன் வாயால் கெடும். ஆக பல நேரங்களில் நீங்கள் பார்க்கலாம் அரசியல் தலைவர்கள் தே வில் ஜம்ப் த கன்ஸ், அதாவது சம்பவங்கள் நடப்பதற்கு முன்பே பல நேரங்களில் பல பேட்டிகளில் அவர்கள் தங்களையும் அறியாமல் உதிர்க்கிற வார்த்தைகள் தான் பின்னால் வரப்போகிற பல அரசியல் திருப்பங்களுக்கு முன்னறிவிப்பாக அமையும். அந்த வகையில் தான் நான் அந்த நுணல் அரசியல் என்கிற அந்த வார்த்தையை நான் பயன்படுத்தினேன். முதலிலே கொடநாடு வழக்கு பற்றிய மேலதிக விசாரணை இப்படி வரும்போது வந்து ஒரு சிலர் விசாரிக்கப்பட்ட போது எதிர்கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்டமன்றத்திற்கு இந்த பிரச்சனையை அவர்தான் கொண்டு வந்தார். அவர் கொண்டு வந்த உடனே என்ன சொன்னார் என்றால், என் பெயரை இதில் சேர்க்க சதி நடக்கிறது என்று தான் சொன்னார். ஆனால் அப்படியான சதி நடந்தது அவருக்கு எப்படி தெரியும் என்பதை அவர் கூற வேண்டும். அதற்கு பிறகு சட்டமன்றத்தில் விவாதம் வந்த பிறகுதான் முதலமைச்சர் வந்து எங்கப்பன் குதிர்க்குள் இல்லை என்கிற ரீதியிலே எதிர்கட்சித் தலைவர் பேசுகிறார் என்று சொல்லி இவ்வளவு இந்த கிட்டத்தட்ட ஒரு 1.5-2 மாதமாக தமிழ்நாடு கொதிநிலையில் இருப்பதற்கு காரணம் அதுதான், அந்த நுணல் அரசியல் தான். எதற்காக நான் இதை சொல்கிறேன் என்றால், தன் பெயரை சேர்ப்பதற்கு சதி நடக்கிறது என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் யூகித்தார்கள் என்றால் யாராவது காவல்துறையிலிருந்து அவர்களுக்கு தகவல் சொல்லியிருக்க வேண்டும் அல்லவா? மற்றபடி எப்படி தெரியும் அவருக்கு? அப்படி என்றால் காவல்துறை ஏற்கனவே முதலமைச்சராக இருந்தபோது இவரது கட்டுப்பாட்டில் தான் இருந்தது. நீலகிரி மாவட்ட காவல்துறை என்றில்லை, கோவை காவல்துறைக்கும் சேர்த்து இந்த விஷயத்தின் பல கூறுகள் தெரியும். காரணம், சம்பவம் நடந்தபோது கோத்தகிரியிலே இருந்த காவல்துறை ஆய்வாளர்
இப்போது கோவை மாவட்டத்திலே பணிபுரிகிறார். ஆக காவல்துறையை சேர்ந்த பல கீழ்மட்ட அதிகாரிகளுக்கும் உயர் அதிகாரிகளுக்கும் இது பற்றி மிக நன்றாக தெரியும். அவர்கள் மீதும் பல்வேறு வகையான சந்தேகங்கள் இருக்கின்றன. உதாரணமாக கொடநாடு எஸ்டேட்டிலே கொள்ளையடிக்கப்பட்ட பொருள்களிலே தங்கத்தால் ஆன ஒரு சுவாமி சிலை, அது காணாமல் போயிருக்கிறது. அதாவது கொடநாடு எஸ்டேட்டிலே பிரச்சனை ஏற்பட்டு காவல்துறை வந்து அவர்கள் ஆய்வு நடத்தும் போது அந்த சிலை அங்கு இருந்திருக்கிறது. அதற்கு பிறகு அந்த சிலையை காணும், சிறிய அளவிலான விக்கிரகம் காணவில்லை என்ற உடனேயே வந்து சம்பந்தப்பட்டவர்கள் வந்து சொன்ன பிறகு காவல்துறையை சேர்ந்த உயர் அதிகாரி ஒருவர் அந்த சிலையை மீண்டும் கொண்டு வந்து அங்கு வைத்திருக்கிறார். இதெல்லாம் இப்போது விசாரணையிலே வெளிவருகிற விஷயங்கள். இப்படி ஏராளமான பொருட்கள் சம்பவத்தை பயன்படுத்தி கொண்டு காவல்துறையை சேர்ந்த பல உயர் அதிகாரிகளால் கொடநாடு எஸ்டேட்டிலிருந்து கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. கொள்ளையடித்தது கூலிப்படை மட்டுமல்ல, காவல்துறையை சேர்ந்தவர்களும் தான். எனவே அவர்களில் ஒரு சிலர் உள்ளிருந்து அவர்களுக்கு இருக்கின்ற காவல்துறை தொடர்புகளை பயன்படுத்தி விசாரணையின் போக்கையும் விசாரணையில் வெளிவருகிற தகவல்களையும் எதிர்த்தரப்புக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள், தொடர்ந்து கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். அதனால்தான் பல்வேறு வகையான யூகங்கள் மற்றும் வந்து வாய்மொழி செய்திகள் வந்து அதிமுகவில் பகிரப்படுகின்றன. இப்போது என்ன ஆயிற்று என்றால், அப்படி பகிர்வதே வந்து தங்களது அரசியல் நிலைப்பாட்டுக்கு ஆபத்தானது என்கிற ரீதியிலே அவர்கள் உணர்கிறார்கள். எனவே சமீப காலமாக இது பற்றி அவர்கள் பேசுவது இல்லை. ஆனால் எனக்கு தெரிந்த அடுத்த ஒரு வாரத்திற்குள் ஏதாவது ஒரு வகையிலே தீவிர நடவடிக்கை எடுத்தாக வேண்டிய ஒரு நிலையிலே தமிழ்நாடு காவல்துறை இருக்கிறது. குறிப்பாக தற்போது விசாரித்து வருகிற உயர் அதிகாரிகள் மிகவும் நேர்மையானவர்களாகவும் அப்பழுக்கற்றவர்களாகவும் தான் பொறுக்கி எடுத்து போட்டிருக்கிறார்கள். எனவே அவர்கள் இந்த விவகாரத்திலே சிலரை கைது செய்ய வேண்டிய அந்த நிலை வரைக்கும் சென்று விட்டார்கள். அதற்கான தேவையான ஆதாரங்கள், முதன்மை ஆதாரங்கள் அவர்களிடம் இருக்கின்றன. எனவே இந்த கைது வரும்போது பல விஷயங்கள் வெடித்து வரும். கைது என்பது உள்ளாட்சி தேர்தலுக்கு முன்பு வருகிறதா அதற்கு பின்பு வருகிறதா என்றுதான் எனக்கு தெரியவில்லை. ஏனென்றால் அக்டோபர் மாதம் முதல் வாரத்திற்குள் வந்து இரண்டு கட்ட தேர்தலும் கிட்டத்தட்ட முடிவடைந்து விடுகிறது. இன்னமும் ஒரு 10 நாள் தான் பாக்கி இருக்கிறது. நான் எதிர்பார்ப்பது அடுத்த முதல் வாரத்தில் அல்லது அது ஒரு 10 நாள் தாமதம் ஆகலாம், உள்ளாட்சி தேர்தலுக்கு பிறகு என்று கூட அவர்கள் முடிவெடுக்கலாம். காரணம், இது போன்ற விஷயங்களிலே கைது நடவடிக்கையை ரொம்ப கவனத்துடன் கையாள வேண்டும் என்பதுதான் உச்சநீதிமன்றத்தின் உத்தரவும் கூட. ஒருவர் சாட்சியங்களை கலைத்து விடுவார் என்கிற சந்தேகம் இருந்தாலோ, அல்லது சாட்சியங்கள் மத்தியிலே செல்வாக்கு செலுத்துவார் என்ற சந்தேகம் இருந்தாலோ, அல்லது நாட்டை விட்டு தப்பி ஓடி விடுவார் என்ற சந்தேகம் இருந்தாலோ தான் கைது செய்ய வேண்டும், மற்றபடி கைது தவிர்க்கப்பட வேண்டும். இதுதான் வந்து சமீப காலமாக நமது குற்றவியல் நீதி பரிபாலனத்திலே கடைபிடிக்கப்படுகின்ற நடைமுறை. எனவே அரசு காவல்துறை கைது நடவடிக்கையை கடைசி கட்டமாக வைத்திருப்பார்கள் என்றுதான் நான் உணர்கிறேன். இப்போ 1-2 வாரத்தில் கைது நடவடிக்கை கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க இல்லையா, எந்த அடிப்படையில் அந்த கன்க்ளூஷனுக்கு வரீங்க? ஏதாவது இண்டிகேஷன் தெரியுதா? அந்த மாதிரி எப்படி தெரிகிறது என்றால், கொடநாடு பங்களாவிலே இந்த கூலிப்படை போவதற்கு சில ஒத்திகைகள் முன்பே நடந்திருக்கின்றன. நான் ஏற்கனவே கூறியபடி அந்த ஒத்திகைகள் நடந்தபோது பொதுமக்களில் பலரும் வந்து சந்தேகத்தோடு அதை பார்த்திருக்கிறார்கள். கோத்தகிரி என்பது உங்களுக்கே தெரியும், ஒரு மிக சிறிய ஒரு மலை நகரம். புதியவர்கள் வந்தாலே அங்கு தெரிந்துவிடும். அதுவும் வந்து கேரளா இது போன்ற ஒரு மாநிலத்திலிருந்து வந்து சந்தேகத்திற்கிடமான நபர்கள் வந்து அங்கு அறை எடுத்து தங்குவது, அல்லது வந்து வாகனங்களிலே முன்பின்னாக சென்று வருவது, குறிப்பாக அந்த கொடநாடு எஸ்டேட் இருக்கின்ற அந்த சாலை அதை பெரிதும் பயன்படுத்துவது குறைவு. அதுவும் குறிப்பாக மாலை நேரங்களிலே பயன்படுத்துவது தேவை இருந்தால் மட்டும்தான். அந்த இடங்களிலே அந்த வாகனங்கள் சென்று வருவது, இது பற்றி சம்பவத்திற்கு பல தினங்களுக்கு முன்பு, இன்னும் சொல்லப்போனால் ஜெயலலிதா அவர்கள் அப்போலோ ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டு அவர் மரணம் அடைவதற்கு முன்பே கூட சில ஒத்திகைகள் நடந்ததாகத்தான் கூறப்படுகிறது. அதாவது 2016 செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி ஜெயலலிதா அவர்கள் அப்போலோ ஆஸ்பத்திரியிலே அனுமதிக்கப்பட்டார். 2014 குன்ஹா தீர்ப்பு,
2013 அல்லது 2012 தான் வந்து இவர்கள் கொடநாடு சென்று வந்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. காரணம், 2011 திருமதி சசிகலா அவர்களை அவரோடு சேர்ந்து ஒரு 10 பேரை ஜெயலலிதா அவர்கள் கட்சியை விட்டு நீக்கிவிட்டார்கள். 2011 2012 ஆரம்ப கட்டம் வரை திருமதி சசிகலா அவர்கள் கூட அந்த போயஸ் கார்டன் வளையத்தில் இல்லை. எனவே அவர்கள் சென்றிருந்தால் 2013 வாக்கிலே போயிருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. மற்றபடி 2014 குன்ஹா தீர்ப்பு, 2016 அப்பல் ஆஸ்பத்திரியில் அனுமதி மற்றும் அதற்கு முன்பாக சட்டமன்ற தேர்தல், 2015 வந்து ஆர்கே நகர் தேர்தலில் ஜெயலலிதா போட்டி, இப்படி பழைய சம்பவங்களை இப்போது அசை போட்டு பார்த்தோம் என்றால் கொடநாடு எஸ்டேட்டுக்கு அல்லது ஜெயலலிதா அவர்கள் தன் அறைக்கு அல்லது சசிகலா அவர்கள் தன் அறைக்கு கிட்டத்தட்ட ஒரு 7 அல்லது 8 வருடத்திற்கு முன்பு சென்றது தான். சம்பவம் வந்து 2017 நடக்கிறது. அப்போது சசிகலா அவர்கள் சிறையில் இருக்கிறார்கள், ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இல்லை. ஆக 2013 போயிருந்தால் உண்டு, அதுவும் எனக்கு உறுதியாக தெரியவில்லை. ஆக ஒரு 8 அல்லது 10 வருடங்களுக்கு முன்பு அவர்கள் சென்றிருக்கும் போது இப்போது வெளிவருகிற பல தகவல்கள், அதாவது ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டு உள்ளே வைக்கப்பட்டிருந்தன, அவற்றை எடுப்பதற்காக வந்தார்கள் என்றால் அந்த ஆவணங்கள் எப்போது வந்து அங்கு வைக்கப்பட்டன? 2015 2014 குன்ஹா தீர்ப்புக்கு பிறகா? 2016 தான் இவர் வந்து முதலமைச்சராக பதவியேற்று அப்போலோ ஆஸ்பத்திரிக்கு சென்று விட்டாரே, அப்போது ஆவணங்கள் வைத்திருக்க வழி இல்லையே. இப்படியான பல சந்தேக விஷயங்கள் அங்கு இருக்கின்றன. ஒருவேளை 2011 காலகட்டத்திலே அப்படியான ஆவணங்கள் இருந்தால் 2011 முதல் 2016 வரை அதிமுக அமைச்சரவையில் இருந்தவர்களையும் சேர்த்துத்தான் விசாரிக்க வேண்டும். அதாவது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மட்டுமல்ல, திரு எஸ்பி வேலுமணி, ஓ பன்னீர்செல்வம் இவர்களையும் சேர்த்து தான் விசாரிக்க வேண்டும். காரணம் வந்து அவர்களும் அங்கு பலமுறை சென்று வந்திருக்கிறார்கள். திரு கனகராஜ் டிரைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பரிந்துரையின் பேரில் தான் அங்கு போயிருக்கிறார். அதற்கு பிறகு சம்பவத்திற்கு பிறகும் அவர் வந்து ஒரு 3-4 நாட்கள் சந்தேகப்பட்டியலில் இருந்தும் சுதந்திரமாக நடமாடி இருக்கிறார். அப்படி என்றால் அவருக்கு அதற்கான அனுமதி, அவரை எப்படி ஃப்ரீயாக விட்டார்கள், எப்படி வந்து அவரை வெளியே சுற்றுவதற்கு அனுமதித்தார்கள்? அதற்கு பிறகுதானே அவரது மரணம் நடக்கிறது. நியாயமாக பார்த்தால் அவர் ஒரு சஸ்பெக்ட், மற்றவர்களை கைது செய்த மாதிரி அவரையும் வந்து கைது செய்திருக்க வேண்டும், அல்லது குறைந்தபட்சம் பாதுகாப்பு காவல் இல்லாது வைத்திருக்க வேண்டும். அப்படி எதுவுமே செய்ய விடாமல் யார் தடுத்தார்கள்? அவர்தான் வந்து பல ஆவணங்களை ஒரு பையிலே போட்டு எடுத்து கொண்டு போய் கொடுத்ததாக கூறப்படுகிறது. அப்படி என்றால் அதை ஏன் விசாரிக்கவில்லை? கொடநாடு எஸ்டேட்டிலே ஒருவேளை வந்து பணம் இருந்திருந்தால் அந்த பணம் இப்போது எங்கே இருக்கிறது? பல கோடி ரூபாய் கொள்ளை போயிருந்தால் அது எங்கே இருக்கிறது? எல்லாம் போக, கொடநாடு என்பது ஜெயலலிதா அவர்களின் ஒரு 2 தாய் வீடு மாதிரி, அவர் மிகவும் நேசித்த பகுதிகளில் அதுவும் ஒன்று, அடிக்கடி அங்கு சென்று வந்திருக்கிறார். அங்கு இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்தபோது அதிமுக அரசு தான் பதவியில் இருந்தபோது யாருமே ஏன் வந்து அங்கு சென்று பார்க்கவில்லை? இந்த கேள்விக்கான விடை இதுவரைக்கும் கிடைக்கவே இல்லை. நியாயமாக போயஸ் கார்டனும் வந்து இப்படி ஜெயலலிதா அவர்கள் மரணத்திற்கு பிறகு அதுவுமே வந்து கேட்பாரற்று தான் கிடந்தது. ஒரு குறைந்தபட்ச ஸ்டாஃப் அவர்கள் தான் அங்கு இருந்தார்கள். எனக்கு தெரிந்து திரு பூங்குன்றன் அவர்கள் மற்றும் சிலர் அங்கிருந்து பணிபுரிந்தார்கள். அவர்களும் காலப்போக்கில் அங்கே வருவதை நிறுத்திவிட்டார்கள். கிட்டத்தட்ட அவ்வளோ பெரிய பக்லா வந்து ஒரு சில பாதுகாவலர்கள் பாதுகாப்பில் மட்டும்தான் இருந்தது. ஆனாலும் அங்கு வந்து இப்படியான ஒரு சம்பவம் நடக்கவில்லை. அங்கு ஆவணங்கள் இருந்ததா என்றால் வருமான வரித்துறை அங்கு பின்னால் வந்து ஒரு சோதனை நடத்துகிறது, சில அறைகளை உடைத்து சோதனை நடத்துகிறது, அங்கு சில ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாகவும் வருமான வரித்துறை சொல்கிறது. நமக்கு எது கிடைத்தது என்று நமக்கு தெரியாது. அப்படியானால் கொடநாட்டிலிருந்து கைப்பற்றப்பட்ட ஆவணங்களில் ஒரு பகுதி போயஸ் கார்டனில் இருந்ததா? போயஸ் கார்டனுக்கும் கொடநாடு பங்களாவுக்குமான தொடர்பு என்ன? ஜெயலலிதா அவர்கள் அப்போலோ ஆஸ்பத்திரியில் இருந்தபோதே இதற்கான ஒத்திகைகள் நடத்தப்பட்டனவா? போயஸ் கார்டனிலே எந்த சம்பவமே நடக்கவில்லையே. போயஸ் கார்டனில் அதுவும் கிட்டத்தட்ட கொடநாடு பகுதி மாதிரி தான் இருந்தது. இன்னும் சொல்லப்போனால் கொடநாட்டிலாவது காவலர்களின் எண்ணிக்கை அதிகம், மொத்தம் 12 கேட். ஒரு கேட்டுக்கு வந்து 8 மணி நேரம் ஒரு ஷிஃப்ட் என்று வைத்து கொண்டால் கூட 3 பேர் வீதம் 36 பேர் அங்கே இருக்க வேண்டும். 36 பேருக்கு உணவு, தேநீர் இதெல்லாம் கொடுப்பதற்கான ஒரு பெரிய சமையல் அறை அங்கு இயங்கி இருக்க வேண்டும். அவ்வளோ பெரிய பங்களா, பல்வேறு அறைகளை கொண்ட பங்களா, அதை வந்து பராமரிப்பதற்காக கண்டிப்பாக வந்து மெயின்டெனன்ஸ் ஸ்டாஃப் அங்கே இருந்திருக்க வேண்டும். ஆக மொத்தம் எப்படி கணக்கு பார்த்தாலும் 30 முதல் 50 பேர் வந்து அன்றாட புழக்கத்திலே அங்கு இருந்திருக்க வேண்டும். சம்பவம் நடந்த அன்று அவர்கள் புழக்கத்திலே இருந்திருக்க வேண்டும்,
அதற்கு சில தினங்களுக்கு முன்பு இருந்திருக்க வேண்டும். சம்பவத்திற்கு பிறகு வேண்டுமானால் புழக்கம் குறைந்திருக்கலாம். அப்படியான ஒரு பட்டியலே விசாரிக்கப்படவில்லை. யாரெல்லாம் அங்கு பணிபுரிந்தார்கள்? ஜெயலலிதா மாதிரி ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு வளையத்தில் இருந்த ஒருவர் தங்குகிற இடத்திலே பணிபுரிவது என்பது சாதாரண விஷயம் அல்ல. பணிபுரிபவர்களின் முழு விலாசம் மற்றும் அவர்களது பழைய வரலாறு உட்பட எல்லாவற்றையுமே வந்து உளவுத்துறை போலீஸார் தோண்டி எடுத்து வைத்திருப்பார்கள் அல்லவா? அப்படி என்றால் அது வந்து இங்க இருக்கிற போலீஸ் தலைமையக பதிவேடுகளிலே இருக்க வேண்டுமே. கொடநாடு பங்களா, போயஸ் கார்டன் பங்களா, இந்த இரண்டு பங்களாவிலும் பணிபுரிந்தவர்களின் முழு விவரங்கள் கண்டிப்பாக காவல்துறையிடம் இருக்குமா இருக்காதா? இருக்கும் என்றால் ஏன் அவர்களை எதுவும் யாரையுமே விசாரிக்கவில்லை? மொத்தத்திலே இந்த மொத்தத்திலேயே இந்த சர்ச்சை என்பது கூலிப்படையை சேர்ந்தவர்கள் மரணமடைந்த கனகராஜ், மரணமடைந்த சயான் அவர்களின் மனைவியும் மகளும், மரணமடைந்த தினேஷ்குமார், இதில் பலரும் உயிரோடு இல்லை. அவர்களிடம் நேரடியாக விசாரிக்கவே முடியாது. ஆக மீண்டும் ஒரு முறை அந்த சர்க்கம்ஸ்டன்சஸ் எவிடன்ஸ், அதாவது சுற்று வட்டாரத்திலே கிடைக்கிற சாட்சிகளை வைத்துத்தான் நாம் விசாரித்து சில விஷயங்களை புரிந்து கொள்கிறோம். அப்படி என்றால் இது போன்ற விஷயங்கள் 4 வருடங்களுக்கு பிறகு விசாரிக்கும் போது ட்ரையல் பிகம்ஸ் கோல்டு, அந்த தடயம் என்பதே வந்து ரொம்ப குளிர்ந்து விடும். புதிதாக நம்மால் கண்டுபிடிக்க முடியாது. அப்படி என்றால் கையில் இருக்கிறது டெக்னாலஜி ஓரியன்டான விஷயம்தான். செல்ஃபோன்கள், செல்ஃபோன்களின் பல்வேறு டவர்கள், அவற்றிலே பதிவாகி இருக்கிற எண்கள், அவற்றை வைத்து தான் விசாரிக்க முடியும். அப்படியான விசாரணையை காவல்துறை இப்போது மேற்கொண்டிருக்கிறது. ஆனால் அதற்கு முழுமையாக அதை ஆராய காலதாமதம் ஆகும். அப்படித்தான் நான் உணர்கிறேன். ரைட். அதான் இப்போ நீங்கள் ஒரு விஷயம் என்ன சொன்னீங்கன்னா, விசாரணை சரியாக நடக்கலை அப்படின்றது ஒரு விஷயம். இன்னொரு சைடில் பத்திரிகைகள் செய்திகள்லாம் பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ சயன் வந்து இப்போ நிறையா புது தகவல்கள் வந்து கொடுத்துருக்காரு இப்போ புது விசாரணையில் அப்படின்னு இருக்காங்க. அதே மாதிரி டிரைவர் கனகராஜ் அவர்களோட மனைவி அப்புறம் சகோதரர் இவங்களும் நிறையா புது புது இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அவங்களோட ஸ்டாண்ட்லேயும் ரொம்ப கரெக்டாக ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்க. அவங்க வந்து இது வந்து கொலை தான் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டிலையும் கரெக்டாக நிற்கிறாங்க. ஸோ இப்போ ஒரு கேள்வி என்னென்னா, ஏன் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் அவங்க தொடக்கத்திலே கொடுக்கல? அப்போ அவங்க மிரட்டப்பட்டாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு இல்லையா? இருக்கலாம். அதாவது பொதுவாக ஒரு ஆட்சி நடக்கும்போது அந்த ஆட்சிக்கு எதிராக வாக்குமூலம் தருவதற்கு யாருமே யோசிக்கத்தான் செய்வார்கள். அது வந்து மனித இயல்பு தான். ஆட்சி மாறும்போது தான் இந்த மாதிரியான விஷயங்கள் வெளியே வரும். எனவே இப்போது கொடுக்கிறார்கள் என்பது சரிதான். கொடுக்கும்போது அவர்கள் முழு உண்மையை கூறுகிறார்களா அல்லது மிகைப்படுத்தப்பட்ட உண்மையை கூறுகிறார்களா, இதை கண்டுபிடிக்க வேண்டியது புலனாய்வு அதிகாரிகளின் வேலை. அதை அவர்கள் எளிதாக கண்டுபிடித்து விடுவார்கள். காரணம் வந்து ஒவ்வொருவரும் தனித்தனியாக அழைக்கப்படுவார்கள். தனித்தனியாக வந்து அவர்களிடம் விசாரணை நடக்கும். அதற்கு பிறகு 2 தினங்கள் கழித்து மீண்டும் அழைக்கப்படுவார்கள். மறு விசாரணையிலே வந்து முதல் கட்ட விசாரணையிலே கூறியது ஒத்து போக வேண்டும். அந்த ஒவ்வொரு விசாரணையின் அம்சத்தையும் தனித்தனியாக எடுத்து அதை ஆராய்வார்கள். எதெல்லாம் வந்து பொருந்தி வருகிறதோ அதை மட்டும்தான் வந்து பட்டியலிலே வைப்பார்கள். நடைமுறை வழக்கம் இதுதான். சிபிஐ விசாரணை நானும் வந்து நேரடியாகவே அதில் பங்கெடுத்திருக்கின்றேன். எங்களது அலுவலகத்தில் நடந்த சம்பவம் குறித்து 3 கட்டமாக இந்த விசாரணை நடத்துவார்கள். முதல் கட்டத்திலே நாம் சொன்னதைத்தான் 3வது கட்டத்திலையும் நாம் சொல்ல வேண்டும். ஏனென்றால் அப்போதுதான் அது உண்மையாக இருக்க முடியும். மாற்றி மாற்றி பேசினால் பொய் வந்து வெளிப்பட்டு விடும். எல்லாம் போக எந்த ஒரு குற்றமாக இருந்தாலும், எவ்வளவுதான் அதை நேர்த்தியாக திட்டமிட்டிருந்தாலும், இயற்கை என்பது பல தடயங்களை விட்டுத்தான் செல்லும். தடயம் இல்லாத குற்றம் என்பதே கிடையாது. இது குற்றவியலோட நடைமுறை. ஒரு வழக்கறிஞராகவும் நான் இதை கூறுகிறேன். அந்த தடயங்களை தேடி கண்டுபிடிக்க வேண்டியதுதான் காவல்துறையின் வேலை. கண்டுபிடித்திருப்பார்கள். ஆனால் தடயங்களை வெளிக்கொண்டு வர முடியாதபடி ஒரு சக்தி வந்து அவர்களை தடுத்திருக்க வேண்டும். அந்த சக்தி வந்து நிச்சயமாக உயர்ந்த இடத்துல இருக்கிற சக்தியாகத்தான் இருக்கும். அப்போதுதான் இந்த தடயங்களை பார்வையிடுவது, அதை வந்து ஆவணப்படுத்துவது அல்லது கண்டுகொள்ளாமல் விடுவது, இந்த 3 வழிதான். கண்டுகொள்ளாமல் விடுகின்ற அந்த வழியை வந்து 2017 முதல் 2021 இப்போது மறு விசாரணை வரும் வரை காவல்துறை கடைபிடித்திருக்கிறது. மறு விசாரணை வரும்போது இதில் பல தடைகள் உண்மையிலேயே காணாமல் போயிருக்கும். அதுதான் சிக்கல். மீண்டும் ஒரு முறை இதை ரீகன்ஸ்ட்ரக்ட் செய்ய வேண்டும். இந்த கிரைம் சீன் படமே இல்லை என்று சொல்கிறார்கள். பொதுவாக கிரைம் சீன் மேப் என்பது மிக முக்கியம். ஆக எல்லாவற்றையும் மீண்டும் ஒரு முறை ரீகன்ஸ்ட்ரக்ட் செய்ய வேண்டும் என்று வரும்போது அதிலே காலதாமதம் ஏற்படுவது இயற்கை. ஆனால் தாமதமாக இருந்தாலும் அது சரியான நீதியாக இருந்தால் அதை வந்து நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் செய்ய வேண்டும். ஹரிட் ஜஸ்டிஸ், பரிட் ஜஸ்டிஸ் என்று சொல்வார்கள். அவசரப்படுகின்ற நீதி என்பது ஆழ குழி தோண்டி புதைப்பதற்கு சமம். அப்படி இல்லாமல் நீதி என்பது தன்போக்கிலே நடந்தால் க
கண்டிப்பாக இதில் இருக்கின்ற மர்மம் வெளியே வரும். இதிலே கூலிப்படையை சேர்ந்தவர்கள் மிகைப்படுத்தி கூறுவதற்கும் ஒரு வழி இருக்கிறது, அதை நாம் இல்லை என்று சொல்ல முடியாது. காரணம், அவர்களே வந்து சந்தேகத்தின் பலன் தங்களுக்கு கிடைக்க வேண்டும், நாங்கள் அனைவருமே விடுதலை ஆகிவிடலாம் என்று நினைத்து பல்வேறு விஷயங்களை வந்து ஊடகமாகவோ சந்தேகத்திற்கு இடமளிக்கிற வகையிலோ அவர்களை புகுத்தி விடுவார்கள். இது வழக்கமாக நடக்கிற ஒரு விஷயம்தான். ஆக இப்போது இருக்கிற காவல்துறையின் பணி கடினமான பணிதான். காரணம் வந்து ஒரு பெரிய சல்லடையை வைத்து சலித்து அதிலே வந்து உண்மைகளை வடிகட்டி அந்த உண்மைகளை நீதிமன்றத்தின் முன்னால் தகுந்த சாட்சியங்களோடு சான்றாவணங்களோடு நிரூபிக்க வேண்டிய ஒரு பெரிய கடமையிலே அவர்கள் இருக்கிறார்கள். எது எப்படி இருந்தாலும் அதிமுக தொண்டர்கள் விரும்புவது கொடநாடு விஷயத்திலே முழு உண்மை வெளியே வர வேண்டும் என்பதுதான். கடைசியாக ஒரே ஒரு கேள்வி சார், இப்போ வந்து ஒரு வாதம் என்ன வைக்கிறாங்கன்னா, இப்போ இன்வெஸ்டிகேஷன் மெத்தடாலஜியை மாற்றினா பெட்டராக இருக்கும், வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமாக இன்வெஸ்டிகேஷன் நடத்தினா பெட்டராக இருக்கும், அந்த இன்வெஸ்டிகேஷனுக்கு உட்படுத்தக்கூடியவங்க வந்து மிரட்டப்படுறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்காது அப்படின்றாங்க, அதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது இதில் பொதுவாக புலனாய்வு அதிகாரிகள், நான் சிபிஐ விசாரணை அந்த பழைய உதாரணத்திலிருந்தே கூறுகிறேன், அந்த காலத்தில் வீடியோ கான்ஃபரன்சிங் இருந்தது, ஆனாலும் கூட நேரடி விசாரணைத்தான் அதிகாரிகள் விரும்பினார்கள். இதே மாதிரியான ஒரு ஆலோசனையை நான் கூறிய போது, காரணம் வந்து நான் அப்போது பத்திரிகையாளர், ஒவ்வொரு கட்ட விசாரணைக்கும் போவது என்பது மிக மிக சிரமமாக இருந்தது. ஆனால் அவர்கள் என்ன கூறினார்கள் என்றால், விசாரணையின் போது நாங்கள் கேட்கிற கேள்விக்கு நீங்கள் பதிலளிப்பதை மட்டும் நாங்கள் எடுத்துக்கொள்ள மாட்டோம், பதிலளிக்கும் போது உங்கள் முகபாவனை, உங்கள் உடல் மொழி, நீங்கள் தயங்குகிற விஷயம், இதை வைத்து தான் நாங்கள் வந்து கணக்கிலேயே அந்த பதிலை எடுத்துக்கொள்வோம். எனவே நேரடி விசாரணை என்பது இது போன்ற சம்பவங்களில் மிகவும் முக்கியம். எனவே தான் சிரமமாக இருந்தாலும் நேரடி விசாரணை என்பதிலே நாங்கள் மும்முரமாக இருக்கிறோம் என்று சொன்னார்கள். இன்னும் சொல்லப்போனால், எங்கள் அலுவலக சம்பவத்திலே சிபிஐ அதிகாரிகள் அலுவலகத்தை விட்டெல்லாம் வந்து பணியிலிருந்து விடுவிட்டு சென்று விட்டார்கள். அந்த காலகட்டத்தில் பணியாற்றிய பலர் வந்து பணியிலே இல்லை, பல வருடங்களுக்கு பிறகுதான் விசாரணை நடக்கிறது. ஆனாலும் கூட அவர்களது முகவரிகளையெல்லாம் தேடி அவர்கள் தங்கியிருந்த கிராமங்களுக்கெல்லாம் சென்று விசாரித்து அதை ஒப்பிட்டு பார்த்தார்கள், அவர்கள் சொல்வது சரியா என்று ஒப்பிட்டு பார்த்தார்கள். இது வந்து ஒரு நல்ல புலனாய்வு அதிகாரி இப்படித்தான் செய்வார், நல்ல புலனாய்வு குழுவும் இந்த மாதிரியான முறையைத்தான் பின்பற்றும். எனவே நேரடி விசாரணை என்பது காலதாமதமானாலும் தவிர்க்க இயலாதது என்று தான் நான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி சார், உங்கள் பிஸியான டைமில் எப்பவும் போல ரொம்ப டீப்பான ஒரு பேட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.